இப்ப நாம பயன்படுத்திட்டு இருக்கிற சாம்பிராணி புகையினால புகையே இல்ல, அதான் உண்மை. இனியாவது இந்த மாதிரி சாம்பிராணி மரங்களை பாதுகாத்து வளர்த்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பிராணி புகையை வந்து நம்ம பயன்படுத்துவோம். வணக்கம் அகத்தியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாம்பிராணி மரம். சாம்பிராணி மரங்கள் இருந்து ரப்பர் பால் போல வடியும் ஒரு பிசினே வந்து வீடுகளில் நம்ம பயன்படுத்துகிற சாம்பிராணி. இறை வழிபாடுகளில் மத பாகுபாடு கடந்து அனைத்து மதங்களாலையும் வந்து சாம்பிராணி புகை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த இலையை கசக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்தியா முழுவதும் குறிப்பாக வந்து ராஜஸ்தான் தென்னிந்தியாவிலையும் காடுகளையும் வளருது. வீடுகளில் வந்து விரும்பி மருந்திற்காக வளர்க்கப்படுதுங்க. இதனுடைய இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துக்கு வந்து அதிகம் பயன்படுது. கை வைத்தியமாகவும் தசைகள் சுருங்குவதை தடுக்கும். நாள்பட்ட இருமல், செரிமான கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட நோய், இழைப்பு நோய்களுக்கு வந்து நல்ல மருந்தா அந்த இதனுடைய இலைச்சாறு இருக்கு. கண் அலர்ச்சிக்கு வந்து இதனுடைய சார் மேல் பூச்சாக தடவை பயன்படுங்க. மருத்துவத்துறையில வந்து இது வந்து நரம்புகளுக்கு வந்து சத்து மருந்தாக பயன்படுது. மனக்கோளாறுகளை சரி செய்யவும், சிறுநீரை வந்து எளிதில் வெளிக்கொணரவும், ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தவும், சிறுநீரை வந்து எளிதில் வெளிக்கொணரவும், ரத்தத்தை வந்து சுத்தமும் படுத்துது. தேமல் உள்ள இடங்கள்ல வந்து காலையும் மாலையும் வெந்நீரால் வந்து கழுவி சுத்தம் செய்து அதன் மேல் வந்து சாம்பிராணி இலைச்சாற்றை வந்து தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா தேமல் மறையுங்க. சாம்பிராணி இலைகளை நீர்ல போட்டு ஊற வைத்து குளித்தால் ஜலதோஷம், இருமல், சளி, தலைவலி ஆகிய நோய்கள் வந்து அண்டாதுங்க. குளித்த பிறகு வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த சாம்பிராணி புகை வந்து நச்சு கிருமிகளை அழிக்கும் மாற்றல் மிக்கது. எனவே வீடுகளில் வந்து நம்ம பயன்படுத்துகிற எல்லா இடங்களிலையும் சாம்பிராணி புகையிட்டு வர கிருமிகளை வந்து விலகிவிடுங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து எந்த பாதிப்பு நேராது. இந்த சாம்பிராணியை சிறிய வெங்காயத்தோடு அரைச்சி தடவி வர கட்டிகள் வீக்கங்கள் வந்து குணமாக்குங்க. மழைக்காலங்களில் வீடுகளில் சாம்பிராணியோட வேப்பில சருகு, நொச்சியில சருகு இதை கூட சேர்த்து படுக்கை அறைகளை வந்து நம்ம புகையிட்டு வந்தோம் அப்படின்னா மழைக்கால வேதைகளை பரப்பும் கொசுக்கள் எல்லாம் நொடியில் போயிருங்க. ஆன்டிசெப்டிக் எனும் கிருமி நாசினி தயாரிப்பிலும் இந்த மரங்களுடைய பிசின்கள் தான் சேர்க்கப்படுது. சாம்பிராணி மரங்கள் வந்து மரப்பெட்டி, தீக்குச்சி அதிக அளவில் வந்து பயனாகுது. தற்காலத்தில் வந்து சாம்பிராணி மரங்கள் குறைஞ்சிருச்சுங்க. அதே போல் குங்கிலிய மரங்களும் இப்போ நெடுங்காலம் முன்பே அழிநிலைக்கு வந்து போயிடுச்சு. இதுதாங்க அந்த ஒரிஜினல் குங்குமம், குங்குமம் மரம். இது வந்து இன்னைக்கு வந்து அரிய வகை மரமாக மாறிடுச்சு. குங்குமம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா வந்து இந்த மரத்தோட காய்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது. இந்த மரத்தோட காயை வந்து அப்படியே நீங்கள் கசக்குனீங்கன்னா அப்படின்னா வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய புளி தான் வந்து குங்குமம். இப்போதைக்கு வந்து நம்ம பயன்படுத்துறதுனால் ஒரிஜினல் குங்குமமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யார்ட்டையுமே அதுக்கான பதில் கிடையாது. இப்போ வந்து குங்குமம் வந்து எல்லாமே வந்து நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணி அதுலேருந்து பயன்படுத்துகிறாங்க. சில பேர்கள் வந்து சில கம்பெனிகள்லாம் வந்து அதில் வந்து மஞ்சள் படியாரம் இதை பயன்படுத்தி வந்து அதில் குங்குமம் தயாரிக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலான குங்குமம் வந்து இதுதாங்க. இதுலேருந்து பெறக்கூடிய பொடி தான் வந்து இந்த மரத்தோட காய்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொடி தான் வந்து ஒரிஜினல் குங்குமம். இதுதான் ஒரிஜினல் குங்குமம் மரமும் கூட. இதில் வந்து ரெண்டு வகை இருக்குதுங்க. இது வந்து மல்லடஸ் பீப்பிள்ஸ் வகையை சார்ந்தது. இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த காய் வந்து அழகு சிகப்பு நிறத்தை சார்ந்தது. இது வந்து பிக்ஸா ஓரலண்ணா அப்படின்ற வகையை சார்ந்தது. இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காய் வந்து குங்குமம் வந்து செந்தரம் சொல்லுவாங்கல்ல அந்த வகையை சார்ந்ததுங்க. பொடி தான் வந்து இந்த மரத்தோட காய்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொடி தான் வந்து ஒரிஜினல் குங்குமம். இதுதான் ஒரிஜினல் குங்குமம் மரம் கூட. நீங்கள் அந்த காலத்தில் பெண்கள் வந்து இதை வந்து உதட்டு சாயமாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பச்சை கற்பூரம் மரம். இந்த மரம் வந்து ஒரு அழிஞ்சிக்கிட்டு வருகிற ஒரு மரம் இனங்க. இந்த பச்சை கற்பூரம் மரத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான் பொதுவாக வந்து பச்சை கற்பூரம் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா 50-60 வருடம் மரத்தை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடியது தான் நமக்கு பச்சை கற்பூரம் எல்லாமே. இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க கற்பூரம் எல்லாமே வந்து பெட்ரோலிய உபப்பொருளான டர்ஃபண்ட் ஆயிலில் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா வீடே மணக்கும். ஆனால் அந்த மரம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஊரே மணக்குங்க. அந்தளவுக்கு வந்து மிகுந்த வாசனையான ஒரு மரம் பச்சை கற்பூரம். வீட்டில் இருந்தால் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை உள்ளது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த மரத்தை கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கலாம். இல்லை வீட்டில் இடம் இல்லாதவங்க உங்களுக்கு பிடித்த குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை இஷ்டதெய்வ கோயிலுக்கோ வந்து இதை காணிக்கையாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த அரிய வகை மரங்களை பாதுகாக்கிறதும் பத்திரப்படுத்துவதும் நம்மளோட கடமையும் கூட. இந்த மரம் மட்டும் இல்லாமல் எல்லா அரிய வகை மரங்களும் நம்மள்கிட்ட கிடைக்கும். பச்சை கற்பூரத்துக்கு வந்து செல்வத்தை ஈர்க்கும் தன்மை வந்து அதிக அளவில் உண்டுங்க. ஒரு மஞ்சள் துணியில் வந்து பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தாலே வந்து வீட்டில் வந்து பணம் எப்பொழுதும் இருந்து வருங்க. பச்சை கற்பூரம் வந்து இயல்பாகவே அதிக வாசனை உள்ளது. பச்சை கற்பூரத்தினுடைய வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குங்க. வீட்டில் சிலருக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான். இந்த பச்சை கற்பூரத்தினுடைய வாசனையினாலையும் அதனுடைய மகிமையினாலையும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. அதனால் வீட்டில் வந்து எப்போதும் நிம்மதி இருக்கும்.
ரெண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க. இதை நான் பூஜை அறையில் வைக்கிறதுனால வீட்டில் எப்போது நிம்மதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்துக்கு பணத்தில் இருக்கும் தன்மை இருக்கிறதுனால வீட்டில் பணத்துக்கு கஷ்டமே இல்லாமல் வீட்டில் பணம் எப்போ இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த கற்பூரத்தினை வந்து பணம் இருக்கிற இடத்துல வைக்கும்போது அங்கே ஒரு எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் தடுத்து நிறுத்தும். வீட்லேயும் தொழில் செய்கிற இடத்துலையும் பணம் புழக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில் வந்து பச்சை துணியில் வந்து சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது சோம்பு மூளை சேர்த்து முடித்து போட்டு வைக்கலாம். நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகள்லையும் பச்சை கற்பூரத்தை வந்து இடம்பெற செய்கிறது நல்லதுங்க. பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நமக்கு வேண்டியதை நினச்சி பிரார்த்தனை பண்ணி பச்சை கற்பூரத்தை டப்போவில் போட்டு வச்சுட்டா வந்தால் போதுங்க. இப்படி செய்கிறதுனால நம்ம வாழ்வில் வந்து நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வீட்டில் உள்ள துர்சக்தி, கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அமையும். வாசனை மிகுந்த இடங்களில் வந்து மகாலட்சுமி வந்து குடியேறுவாள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.